வணக்கம். நம்ம இப்போ எப்படி ஆன்லைனில் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் நம்ம மொபைல் மூலிமா டவுன்லோட் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்க. ஸோ அது மாதிரி நம்ம டெத் சர்டிஃபிகேட் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை ஒரு ப்ரௌசர் ஆன் பண்ணிங்க. ஸோ இங்கே போய் நீங்கள் crstn.org அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தா பர்த் அண்ட் டெத் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற பர்த் அப்படின்றத பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸோ இந்த RCHID அப்படின்றது என்னென்னா குறைந்த சைல்டோட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சால் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தெரியாது அப்படின்னா ஸோ என்ன டைப் ஆஃப் ஜெண்டர் குழந்தை அப்படின்றது மேலாக ஃபீமேலா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபீமேல்னா ஃபீமேல் செலக்ட் பண்ணி அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் குழந்தை பிறந்தது எக்ஸப்ட் சென்னை. சென்னைக்கு வேணால் ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணுங்கள். இங்கே போய் சென்னைக்கு தனி வெப்சைட் இருக்குது, சென்னை கார்ப்பரேஷன் சொல்லிட்டுருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இங்கே எக்ஸப்ட் சென்னை ஏதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டேன். தென் குழந்தை எங்கே பிறந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சா ஹோமில் பிறந்துச்சா. மோஸ்ட் ஆஃப் குழந்தை வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். பட் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் பிக் பண்ணால் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது எல்லா லிஸ்ட்டும் இங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இங்கே நேம் சர்ச் பண்ணாலும் கிடச்சிடும், இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் எனக்கு விழுப்புரத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அப்படின்னா விழுப்புரம் அப்படின்னா ஸோ விழுப்புரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த பேரே வந்து விழுப்புரம் அப்படின்னு சாட்டினாலும் விழுப்புரத்துக்கு வருது. ஸோ எனக்கு விழுப்புரத்தில் முன்னிமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிட்டேன். தென் வந்து என்ன டேட்டில் குழந்தை பிறந்துச்சோ அந்த டேட் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிடணும். ஸோ அப்போ தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நமக்கு அந்த குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் நம்பராச்சு தெரிஞ்சிடணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டேட் நாங்கள் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்டேன், January 1. ஸோ இந்த டேட்டில் பிறந்த குழந்தை. ஸோ என்னது ஃபீமேல் குழந்தை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரம் ஜிஹெச்சில் பிறந்த குழந்தை வேணும். ஸோ என்ன டேட்டா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உங்கள் கையில் வச்சுருக்க ஏதோ ஒரு மொபைல் நம்பர் வச்சுருந்தா அந்த மொபைல் நம்பரை அங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ எனி நம்பர் எது ஒன்றா இருக்கலாம். ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த இப்போ கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டோன்னே டவுன்லோட் பண்ணிக்க வந்த கார்டு. பட் இதே மாதிரி சர்வீஸ் வந்து டோட்டலாக எல்லா அந்த சர்வீஸ் இருக்குது. 1 செகண்ட், 44627. ஸோ ஓகே, ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. தென் கீழே இருக்க அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்குல்ல அதை அப்படியே டைப் பண்ணிங்க, 9886266 வியூ அப்படின்னு கொடுத்தா போதும். அந்த டேட்டில் என்னென்ன குழந்தை பிறந்துச்சோ ஸோ அவங்க லிஸ்ட் அதாவது ஃபீமேல் குழந்தை மட்டும் நமக்கு காமிக்கும், வியூ லிஸ்ட் அப்படி கொடுத்தா போதும். ஸோ மொத்தமாக அந்த டேட்டில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 4 நம்பர் ஆஃப் வந்து சைல்டு ஃபீமேல் சைல்டு இருக்குது. பட் எந்த சைல்டுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வேணுமோ ஜஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் பிக் பண்ணினா அவங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ தனுஷ்ரீ அப்படின்ற சர்டிஃபிகேட் பிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேட் ஓப்பன், இதான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து அனைத்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைனில் எப்படிது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸோ எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாகவே உங்கள் ஹோம்லேருந்தே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் எப்படி அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் 1 பை 1 வீடியோஸ் போகிறோம். உங்களுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேட்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் டவுட்ஸ் எதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் ஸோ உங்களுக்கான ரிப்ளைஸ் நான் பண்ணுறேன். ஸோ எல்லா வெப்சைட் லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ.